Hi friends, ellarkume vanakkam. Welcome to na last home cooking. Iniki namba rombave tasty ah romba soft ah vaayila vechadum karayra alavukku ghee mysore paak eppadi seiyadun paakala. Kandipa inda deepavaliki vandu try panni paarenga, rombave super ah irukum. Ipo vaanga video ku la polam. ரொம்பவே சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு ரொம்ப டேஸ்டியாக ரெடி பண்ணிடலாம். இதுக்கு நான் 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். இதே கப் அளவில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். அடுத்து இதே கப் அளவில் 1 கப் அளவுக்கு உருக்கின நெய் எடுத்திருக்கேன். அடுத்து அதே கப் அளவில் 1/2 கப் அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம கடலை மாவை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் நெய் வந்து சேர்க்குறேன். அடுத்து இதில் நம்ம எடுத்திருக்க 1 கப் அளவுக்கு கடலை மாவு வந்து சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு கைவிடாமல் நம்ம இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா கடலை மாவில் இருக்கிற அந்த பச்சை ஸ்மெல் போயிட்டு நம்மளுக்கு சாப்பிடும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இதை நம்ம 5 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இது வந்து நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஆற வச்சுக்கலாம். இது வந்து நல்லா ஆறினதும் இதை வந்து எந்தவித கட்டிகளும் இல்லாமல் நல்லா ஃபைன் பவுடராக சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் எந்தளவுக்கு நல்லா ஃபைன் பவுடராக சலிச்சு எடுத்திருக்கேன் எந்தவித கட்டிகளும் இல்லாமல். இப்போ இதில் நம்ம எடுத்திருக்க 1 கப் அளவுக்கு நெய்யிலிருந்து 1/4 கப் அளவு நெய் மட்டும் இதில் சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். அடுத்து நம்ம எடுத்திருக்க 1/2 கப் அளவுக்கு எண்ணெயை ஃபுல்லாக சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக எந்தவித கட்டிகளும் இல்லாமல் கலந்து எடுத்துக்கலாம். இதில் நான் 1 கப் அளவுக்கு மாவுக்கு 1/4 கப் அளவுக்கு ஃபேட் ஊற்றி இந்த பதத்துக்கு நான் கலந்து எடுத்திருக்கேன். இதில் 1/2 கப் அளவுக்கு எண்ணெயும் 1/4 கப் அளவுக்கு நெய்யும் வந்து சேர்த்துருக்கேன். இப்போது நம்ம எந்த பேனில் மைசூர் பாக்கு வந்து ஊற்ற போகிறோமோ அந்த பேனை ஃபஸ்ட்டே வந்து நம்ம கிரீஸ் பண்ணிவிட்டு ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். அப்போ மைசூர் பாக்கு வந்து ரெடியானதும் டக்குன்னு இதில் வந்து ஊற்றிட்டு நம்ம செட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம எடுத்திருக்க 1 கப் அளவுக்கு சர்க்கரை வந்து சேர்த்துட்டு இது முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1/2 கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துருக்கேன். இப்போ இதை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு சிறு கம்பி பதம் வர அளவுக்கு இதை வந்து நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு சர்க்கரை வந்து நல்லா கரையட்டும். நல்லா கரைஞ்ச பிறகு இதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். அப்போ எந்தவித தூசி அழுக்கு எதுவுமே இல்லாமல் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நான் இதை வடிகட்டி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம வடிகட்டி எடுத்ததும் இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயோ இல்லை ஹை ஃப்ளேம்லேயோ வைக்காதீங்க, லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு சிறு கம்பி பதம் வர அளவுக்கு இதை வந்து நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சமாக கையில் வந்து நம்ம எடுத்து இந்த மாதிரி செஞ்சு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்ட்ரிங் மாதிரி வந்து நம்மளுக்கு வரணும். இந்த பதம் வந்தாலே வந்து போதும். இதுக்கு மேலே நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா மைசூர் பாக்கு வந்து ஹார்டாகிடும், சாஃப்டாக இருக்காது. இப்போ ஒரு சிறு கம்பி பதம் வந்ததும் உடனேவே நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த கடலை மாவை வந்து சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கண்டினியூஸாக நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். அப்போ தான் நம்மளுக்கு எந்தவித கட்டிகளும் இல்லாமல் நல்லா சூப்பராக நல்லா ஸ்மூத்தாக வந்து இருக்கும். இப்போ பாருங்கள், நான் மாவு ஃபுல்லாகவே சேர்த்து நல்லா கலந்து விட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு இது நம்மளுக்கு கொஞ்சம் தின்னாக தான் வந்து இருக்கும். நம்ம 2 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா இது வந்து கொஞ்சம் திக்காகும். அது வரை இதை வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கோங்க. இப்போது 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் இது கொஞ்சமாக திக்காகிருக்கு. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த 1/4 கப் அளவுக்கு நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரேடியாக நிறைய நெய் வந்து சேர்த்துறாதீங்க. 3 பேட்சாக வந்து பிரித்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம நெய் சேர்க்கும் போது இது ஓரங்களில் அப்படியே படிஞ்சிட்டு தான் வந்து இருக்கும். நம்ம இதை நல்லா கலந்து விட்டுட்டே வந்து இருந்தோம் அப்படின்னா அந்த மாவு வந்து நெய் ஃபுல்லாத்தையும் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். அது வரை இது வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். கைவிடாமல் இது வந்து நம்ம கலந்து விட்டுட்டே வந்து இருக்கணும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு நிமிஷம் கிட்ட இது வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அப்போ தான் மாவு வந்து அந்த நெய் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கும்.
நம்ம ஃபஸ்ட்டு பேட்சில் சேர்த்துருந்த நெய் எல்லாத்தையுமே மாவு வந்து அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் நம்ம செகண்ட் பேட்சில் இன்னும் கொஞ்சம் நெய் வந்து சேர்க்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து லோ ஃப்ளேமில் இன்னொரு ஒரு நிமிஷத்துக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே வந்து இருக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சீக்கிரமாக வந்து ரெடி பண்ணிடலாம், ரொம்பவே சிம்பிள் தான். அந்த சக்கரப்பாகோட பதம் மட்டும் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டோம்னா ரொம்பவே சூப்பராக வரும். இப்போது நான் முக்காக்கப்பளவுக்கு நெய் ஃபுல்லாகவே வந்து சேர்த்துட்டேன். இப்போ இதை வந்து இன்னொரு ஒரு நிமிஷம் நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்துருந்த நெய் எல்லாத்தையுமே மாவு வந்து நல்லா சூப்பராக அப்சர்வ் பண்ணிவிட்டு பேன்லேயுமே ஒட்டாமல் வந்திருக்கு. இதுதான் வந்து பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த பதம் வந்ததும் நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் நம்ம கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே வந்து இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு மைசூர் பாக்கு வந்து நல்லா சாஃப்டாக நல்லா சூப்பராக வந்து இருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் இது வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுட்டே வந்து இருக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு உடனேவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பேனில் வந்து நம்ம இதை வந்து சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம ஆல்ரெடி நெய் தடவி வச்சுருக்க இந்த பேனில் நம்ம ரெடி பண்ணியிருக்க இந்த மைசூர் பாக்கை உடனேவே வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது வந்து நல்லா லெவல் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம அப்படியே விட்டுறலாம். இது வந்து நல்லா செட் ஆகட்டும். இது வந்து நல்லா ஆறினா தான் நம்மளுக்கு சூப்பராக வந்து செட் ஆகி வரும். இப்போ இது நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு இதை எடுத்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு மணி நேரம் கிட்ட நான் இதை அப்படியே வச்சுருக்கேன். இது வந்து நல்லா ஆறியிருக்கு. இப்போ நம்ம இதை அன்மோல் பண்ணிக்கலாம். ஓரங்கள்லாம் எடுத்து விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி அன்மோல் பண்ணோன்னா ரொம்பவே சூப்பராக வரும். இப்போ இந்த பேக்கிங் பேப்பரை வெளியே எடுத்துட்டு நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது, ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இது வந்து கட் பண்ணுறதுக்கு, ரொம்ப சாஃப்டாக ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்திருக்கு. அவ்வளோதான் நம்மளோட ரொம்பவே டேஸ்டியாக ரொம்ப சாஃப்டான நெய் மைசூர் பாக் ரொம்பவே சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், ரொம்பவே பர்ஃபெக்டாக நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை இந்த தீபாவளிக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வாயில் வச்சதும் அப்படியே கரைஞ்சி போயிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.